மிதுனம். மிதுன ராசிக்காரர்கள் 2019 வருஷத்தை ரொம்ப வரவேற்பீங்க. கடந்த 2018 ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு பண வரவில் குறை இருந்த ஆண்டாக இருந்தது. ஒரு சம்பள உயர்வு, ஒரு பதவி உயர்வு, சில விஷயங்களில் வந்து பொருளாதார விஷயங்களில் கொஞ்சம் சிக்கல்கள் இதெல்லாம் இருந்தது. ரெண்டாம் இடத்து ராகு வந்து எப்போவுமே தனம் வாக்கு குடும்பத்தை கெடுப்பார் அப்படின்றபடி ஒரு மத்திம பலன்களை தான் 2018 ஆண்டு மிதுன ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் செய்து வந்தார். அந்த அமைப்பு இந்த வருட ஆரம்பத்தில் மார்ச் மாதத்திலே விலகப் போகிறது. ஆகவே 2019 ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு பண வரவினை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் மேன்மையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். முக்கியமாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் புத்திசாலிகள். இந்த புத்திசாலித்தனத்தினால அதிகமான அரசாங்க தேர்வு, போட்டித் தேர்வு எழுதி ஜெயிச்சு ஒரு வேலை விஷயங்களில் முன்னால் வருகின்ற ஆட்களாக நீங்கள் தான் இருப்பீங்க. இவர்களுக்கு எல்லாத்திற்குமே சென்ற ஆண்டு நீங்கள் நினைச்சது நடக்கிறதுக்கான தடை இருந்தது. சென்ற ஆண்டு யார் யாருக்கு நினைத்த போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கலையோ, போட்டித் தேர்வுகளில் ஒரு மார்க்கில் விட்டுட்டோம், ரெண்டு மார்க்கில் விட்டுட்டோம், அரை மார்க்கில் விட்டுட்டோம் அப்படின்றத ஒரு நினைத்த காலேஜ் கிடைக்காதது, நினைத்த வேலை கிடைக்காதது, இது மாதிரியான அமைப்புகள் எல்லாமே 2019 ஆண்டு நிவர்த்தியாகி நீங்கள் நினைப்பது போன்றவே வேலை தொழில் விஷயங்களில் செட்டில் ஆகிற அமைப்பு இந்த வருஷம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அடுத்த செப்டம்பருக்கு பிறகு வந்து இதுவரைக்கும் திருமணம் ஆகாத யுவதிகளுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இந்த திருமண விஷயத்தோடையே சேர்ந்து வேலை விஷயங்களும் செட்டில் ஆகும். ஒரு 30 வயதுக்குள்ளே இருக்கிற மிதுன ராசிக்கார இளைஞனையோ யுவதியோவோ செட்டில் ஆகிற வயசு இந்த வயசு. ஒரு நடுத்தர வயதுக்காரர்களுக்கு உடல்நல குறைவுகளில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும். கடன் தொல்லைகள் இருந்தவங்களுக்கு இனிமேல் வந்து கடன் தொல்லைகள் நீக்கிறதுக்கான, கடன் தொல்லைகள் அடைபடுவதற்கான சில அமைப்புகள் எல்லாமே இந்த வருஷம் மிதுனராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு ஆரம்பிக்க இருக்கிறது. இன்னும் குறிப்பாக நான் சொல்லப்போனால் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டை வந்து ரெண்டு பங்காக பிரித்து சொல்லுவேன். ஜூலை மாதத்திற்கு முன்பு வரைக்கும் சற்று நிதானமான பலன்கள் நடக்கிறதாக தெரிந்தாலும் வருடத்தின் பிற்பகுதியில் ஜூலை மாதத்திற்கு பிறகு மிதுனராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல அமைப்புகள் உருவாக இருக்கிறது. எப்போவுமே வந்து ஒரு ராகு கேதுக்கள் வந்து ஒரு 3 மாதம் கழித்து பலன் தருகின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி சனியும் வந்து தான் போகும்போது கொடுத்துட்டு போகிற ஒரு அமைப்பாக இருப்பார். இப்போ இந்த அமைப்பின்படி ஜனவரி மாதத்தில் ஆரம்பித்து மார்ச் மாதம் வரைக்கும் ஒரு மத்திம பலனாக நடந்தாலும் ஜூலை மாதத்திற்கு பிறகு மிகவும் மேன்மையான, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிற விஷயமாக ஒரு நல்ல பலன்களை இந்த வருஷம் கிரக நிலைகள் மிதுனராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பலனாக சொல்லணும்னா கடன் வாங்கி ஹவுசிங் லோன் போட்டு சொந்த வீடு அமைகிற வாய்ப்பு நிறைய மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வருது. இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தவங்க, ஒரு பிடித்தமில்லாத ஒரு அமைப்பில் இருந்தவங்க, அவங்க எல்லாருக்குமே கடன் வாங்கி வீடு வாங்குகிற அமைப்பு அல்லது வீடு கட்டுற அமைப்பு மிக நிச்சயமாக மிதுனராசிக்காரர்களுக்கு வருது. ஒரு வசதி குறைவான இடங்களில் இருந்தவங்க மாற போகிறீங்க. அதை வேலை அமைப்புகளையும் மாற்றம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வரும். வேலையில் ஒரு மனத்தாங்கல், உயரதிகாரியோட ஒரு மோதல்தனமான போக்கு அல்லது ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு சில பேர் இருந்தீங்க. மிதுனராசிக்காரர்களையே இந்த வேலையை நான் செய்கிறேன் ஆனால் வேலை பேரை வந்து வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு இருந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு 2019 ஆண்டாக இருக்கும். குறிப்பாக ஒரு 35 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லா மிதுனராசிக்காரங்களுக்கும் மிக நல்ல பலன்கள் நடக்கப் போகுது. பண வரவில் கொஞ்சம் நல்ல பலன்கள் தரக்கூடிய வருஷமாக இந்த 2019 ஆண்டு இருக்கும். பொருளாதார மேன்மையை இந்த தடவை ஜூலை மாதத்திற்கு பிறகு உங்களுடைய பொருளாதார மேன்மை நல்லாயிருக்கும். இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்களில் தோல்விகளை கண்டீர்களோ அந்த தோல்விகள் அனைத்துமே உங்களுடைய அனுபவங்களால் வெற்றிகளாக மாறப்போகின்ற ஒரு காலகட்டம். சரி, சாதகமானதையே சொன்னோம், சாதகமற்றதுன்னு ஏதாவது நடக்கிறக்கா? 7ஆம் இடத்து சனி வந்து தொழில் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு முரண்பாடான சில விஷயங்களை செய்வார். வாழ்க்கை துணையோட முரண்படுகின்ற சில விஷயங்கள், பிடிவாதம் பிடிக்கின்ற சில விஷயங்களை நீங்கள் இருப்பீங்க. அது ஒன்று தான் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு செட்பேக்கான விஷயம்னு சொல்லுவேன். கணவன் மனைவி ஒரு சிறு விஷயத்தில் ஆரம்பிக்கிற ஒன்று ஈகோ பிரச்சனைனால பெருசாகி உங்களுக்குள்ளே வந்து ஒரு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள்லாம் இருக்குது. ஆகவே கணவன் மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் அக்கறையோடு 7ஆம் இடத்து சனி வந்து நிச்சயமாக கணவனுக்கும் மனைவிக்கும் தங்களுக்குள் சந்தேகத்தை விதைக்கிற சில வேலைகளை செய்வார். குறிப்பாக 3வது மனிதர் மூலமாக குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும். அந்த 3வது மனிதர் மூலமாக ஏற்படுகிற குழப்பத்தை வந்து யார் அந்த 3வது மனிதர் அப்படின்றத நீங்கள் அடையாளம் தெரிந்து கொண்டு உங்களுக்குள்ளே உட்கார்ந்து பேசி அந்த பிரச்சனையை தீர்த்து கொண்டால் நிச்சயமாக குடும்பத்திலேயே வந்து நல்ல பலன்களே நடக்கும். குடும்ப விஷயங்களில் மட்டும் சற்று கவனத்தை செலுத்தி தொழில் விஷயங்களில் முன்னேறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சரிபாதி வருடம் கொஞ்சம் மெத்தனமான போக்கையும் ஜூலை மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு வருடமாகவும் இருக்கும் என்பது உறுதி.